தமிழ் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குரல் பதிவு எதற்காக அப்படின்னா, ஆண்டிமுத்து ராசா என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராகிய ஆ ராசா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் திகைச்சு நின்னாள், திகார் ஜெயிலில் கம்பியின்னு நாள். இந்த ஆள் என்ன தகுதி இருந்ததுன்னு சொல்லிட்டு செக்கெடுத்த செம்மலும் தேசத்தினுடைய தலைவருமாகிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து பேசியதை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு தேசத் தலைவரை எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்ற ஒரு மட்டு மரியாதையை தெரியாத மானங்கெட்ட ஆ ராசா அவர்களே, உனக்கு ஒரு எச்சரிக்கை விடுறோம். நீ பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டில் இந்த வேளாளர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய ஒன்று வெள்ளாள கவுண்டனை வம்பிழுப்ப, இல்லைன்னா இந்த வெள்ளாள பிள்ளைமாரன் இல்லை வெள்ளாள முதலியானங்களை நீ வம்பிழுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்க. உனக்கு ஒன்று உன்னெல்லாம் மரியாதையாக பேசுவதே மிகப்பெரிய தவறுன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஒருமையில் பேசுறதுக்கான ஆகச்சிறந்த சால சிறந்தால் உன்னைய போன்ற ஒரு அயோக்கியன் நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை திருடி தன்னுடைய சொத்துக்களை வளர்த்த நீ எங்கே தன்னுடைய சொத்தை நாட்டுக்காக இழந்த பெரியவர் ஐயா வ.உ. சிதம்பரம் இல்லை எங்கேயா போயிட்டாரு? இதில் அவர் பிறந்த வளர்ந்த காலம் எந்த காலம்னு உனக்கெல்லாம் தெரியுமா? நீ எல்லாம் இந்த சட்டம் படித்து ஒரு கேவலமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நீ எல்லாம் பெரியவர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேச உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது? இல்லை என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன். ஒரு தகுதி இல்லாத நீ ஒரு தேசத் தலைவராக வரதோ சாதிய சங்கத்தினுடைய தலைவராக வைத்துள்ளார்கள் என்ன நீ என்ன மாதிரி சொல்கிற? ஏன் நீ இவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆள், ஒரு பெரியவரை மதிக்க தெரியாத நாயினி, நீ எந்த அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ ஒரு ஒரு விஷயமும் நீ பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று, கொங்கு வெள்ளாள கவுண்டனை தேவையில்லாமல் சாதிய வன்மத்தை இழுத்து நீ வம்பிழுப்ப. இந்த தடவை ஒரு எலெக்ஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பெரியவரையா வ.உ. சிதம்பரம்லேயே வேளாள பிள்ளைமார்களை நீ வம்பு கிழுத்திருக்க. இது உன்னோட அரசியல் வாழ்வில் ஏற்படுத்த போக மிகப்பெரிய சரிவு. டே ஆண்டிமுத்து ராசா, இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீ மிகப்பெரிய தோல்வி அடைவிடா, சரியா? இதுக்கு வெள்ளாள கவுண்டனும் சரி, வெள்ளாள பிள்ளைமாரி, மொத்த வெள்ளாள சமுதாயமோ உனக்கு எதிராக எந்த வேட்பாளர் நிற்கிறானோ அந்த வேட்பாளரை உன்னுடைய நீலகிரி தொகுதியிலோ நீ எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் உனக்கு எதிராக ஓட்டு விடுகின்றத ஒட்டுமொத்த சமுதாயத்தின் தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் வெள்ளாள சமுதாயத்தின் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். பெரியாரை பற்றி நீ பேசுனா பெரியார் சித்தாந்தத்தோடு நீ நின்றுக்க, இல்லை பெரியாரை பற்றி நீ பேசுனா எதோட நீ நின்றுக்க? அதை விடுத்து பெரியார்கிட்ட பிச்சை எடுத்த மாதிரி நீ பேசுகிற என்ன காரணம் நீ இதை வச்சு பேச முடியும்? ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், எத்தனையோ கோடிகளுக்கு மதிப்புள்ளாள், தன்னை எதிர்த்த வெள்ளக்காரனவே ஓட விட்டாள், வெள்ளக்காரங்கிட்டே போய் நிற்காதாள், நீ சொல்லக்கூடிய பெரியார்கிட்ட போய் நின்னாரா? இதை நீ பார்த்து எந்த புத்தகத்திலடா நீ படித்த? நீ ஒரு கேவலங்கிட்ட ஒரு ஈன பிறவியாகிய ஆண்டிமுத்து ராசா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ எப்பையும் அடுத்தவங்களை வம்பெழுக்கிற, அடுத்த சமுதாயத்தை வம்பெழுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு உனக்கு நாடாளுமன்றத்தில் போய் மக்களோட விஷயங்கள் என்ன விஷயம் பேசணுமோ அந்த விஷயத்தை பேசு. அதை விடுத்து பொது சமுதாயங்களை வம்புக்கு சீண்டி இழக்கிறதும் பெரியாரோட கொள்கைன்னு நீ பெரியாரோட மூடிட்டு நிப்பாட்டணும். அதை விடுத்து அதை கொண்டு வந்து மற்ற சமுதாயங்களோடு சேர்ந்து தொடர்புபடுத்தி தேசத் தலைவர்களை நீ இழிவுபடுத்தி பேசணும் அப்படின்னா இதற்கு மேலே வன்மையாகவும் கடுஞ்சொற்களை வீசியும் பேச முடியும். ஆனால் நீ வகிக்கக்கூடிய அந்த பதவிக்காக உன்னை அறவே விட்டு செல்கிறோம், சரியா? மிகப்பெரிய கேவலமான செயல் ஆண்டிமுத்து ராசா. இதுக்கான விளைவுகள் நீ வருகின்ற தேர்தலில் நீ போ உன்னோட அரசியல் வாழ்வு ஒளிய நேரம் வந்துவிட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு தலைவர், ஒரு தேசத் தலைவர் எந்த அளவுக்கு இகழ்ந்து பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு ஏன் பிச்சை எடுத்தாரா? உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுத்தாரா அவரு? ஊரில் இருக்க இன்னைக்கு அவர் போட்ட பிச்சையில் வாழ்கிற நீ, அவர் போட்டு கொடுத்த சுதந்திர பிச்சையில் வாழ்கிற நீ, நீ எல்லாம் அதை பற்றி பேசலாமா? உனக்கு பேச அருகதை இருக்கிறதா? ஒரு எந்த அருகதை இருக்கிறது உனக்கெல்லாம்? ஆராசாவே இறுதி எச்சரிக்கையாக விடுக்கிறோம். உன் அரசியல் வாழ்வுக்கு நீ மூடு விழா நடத்தணும் முடிவு பண்ணிட்ட, இல்லை ஓரஞ்சாரமாக இருந்து பொழைச்சிட்டு போகணும் அப்படின்னா பொழைச்சிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சமுதாய தலைவர் சமுதாயத்தை இழுக்கிறேன், தேசத் தலைவரை வம்புக்கு இழுக்கிறேன்ற பேரில் பண்ண அப்படின்னா அது மரியாதையாக இருக்காது, மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக தான் அதை பார்க்க முடியும்.